Hey guys, what's up and welcome back to Sri Divil. In this video, it's very interesting. Moody Blue Tone Effect for editing and our mobile. That's why Lightroom எப்படி edit பண்ண போறது பத்தி இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ and ரொம்ப சூப்பரான வீடியோ. So முடிஞ்சதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கொஞ்சம் skip பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு வீடியோ புரியாம போக நிறைய சான்சஸ் இருக்கு. So முடிஞ்சதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. And இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க. கீழ ரெட் கலர் subscribe பட்டன் தெரியுதா? அதை click பண்ணீங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் click பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிபிகேஷன் போட்டுருங்க. நம்ம சேனல்ல எப்பப்பலாம் ஒரு புது வீடியோ போடுறோமோ ஃபோட் எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், போட்டோகிராஃபி போர்சஸ் ட்ரெண்டிங் கண்டென்ட்டு மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசை இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆப்வியஸ்லி ஒரு லைக் ஒன்று போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும் போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் இன்னும் ரெண்டு மூணு பேருக்காவது ரீச் ஆகும். ஸோ ஹிட் த லைக் பட்டன். உங்கள்கிட்டருந்து எதிர்பார்க்கறது அது ஒன்று தான். ஸோ லைக் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்டு வித்தவுட் வேஸ்டிங் எனி மோர் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே, உங்கள்கிட்ட இருக்க லைட் ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட லைட் ரூம் அப்ளிகேஷன் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். நான் யூஸ் பண்ணுற லைட் ரூம் அப்ளிகேஷன் லிங்கே இருக்கும். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். எந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுங்கள். ஓகே சூப்பர், இப்போ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஃபோட்டோ தான் எடிட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு சூரியன் போட்ட மாதிரி குட்டியாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், லைட்டுன்னு சொல்லுவாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கான்ட்ராஸ்ட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு ப்ளஸ் 18 அந்த மாதிரி இஞ்சி செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே ஹைலைட்டுன்னு இருக்கும். ஸோ ஹைலைட்டை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு ப்ளஸ் 33 அந்த மாதிரி இஞ்சி செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு ஷேடோன்னு இருக்கும். ஸோ ஷேடோ வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு மைனஸ் 4 அந்த மாதிரி இஞ்சி செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு கீழே ஒயிட்னு இருக்கும். ஸோ ஒயிட் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு ப்ளஸ் 33 அந்த மாதிரி இஞ்சி செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பிளாக்னு இருக்கும். ஸோ பிளாக் வந்து கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு மைனஸ் 24 அந்த மாதிரி இஞ்சி செட் பண்ணுறேன். ஓகே சூப்பர், இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு கலர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கலர்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு வைப்ரன்ஸ்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், வைப்ரன்ஸ். ஸோ வைப்ரன்ஸ் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு ப்ளஸ் 15 அந்த மாதிரி இஞ்சி செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குட்டியாக ஐக்கான் இருக்கும், கரெக்டாக வந்து இந்த ஐக்கான். ஸோ இது வந்து மிக்ஸ் டூல்னு சொல்லுவாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணிவிட்டு லூமினன்ஸை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு ப்ளஸ் 20 அந்த மாதிரி இஞ்சி செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லோ கலரை கிளிக் பண்ணுங்கள். இதில் யூஜ் வந்து ஒரு ப்ளஸ் 2 அந்த மாதிரி இஞ்சி செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ளே சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷன் வந்து ஒரு ப்ளஸ் 100 அந்த மாதிரி இஞ்சி செட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு லூமினன்ஸ்னு இருக்கும். ஸோ லூமினன்ஸை ஒரு மைனஸ் 100 செட் பண்ணுறேங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு க்ரீன், இதில் யூஜ் வந்து ஒரு ப்ளஸ் 29 அந்த மாதிரி இஞ்சி செட் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு இல்லை உங்களுக்கு சேச்சுரேஷன் இருக்கும். ஸோ சேச்சுரேஷனை வந்து ஒரு ப்ளஸ் 100 செட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு இல்லை லூமினன்ஸ் இருக்கா, ஸோ அதை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு ப்ளஸ் 5 அந்த மாதிரி இஞ்சி செட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெட் கலர் கிளிக் பண்ணுங்கள். ரெட் கலர் இதில் லூமினன்ஸை மட்டும் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஓகே சூப்பர், நெக்ஸ்ட்டு மேலே இருக்க டன் ஆப்ஷன் கொடுத்து டன் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஃபெக்ட்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ச்சர்னு இருக்கும், டெக்ச்சர். ஸோ இதை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு ப்ளஸ் 4 அந்த மாதிரி இஞ்சி செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதுக்கு உங்களுக்கு கிளாரிட்டின்னு இருக்கும், கிளாரிட்டி. கிளாரிட்டியை வந்து ஒரு ப்ளஸ் 5 அந்த மாதிரி இஞ்சி செட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் ஆன்ஸ்னு இருக்கும், டென் ஆன்ஸ். ஸோ டென் ஆன்ஸை வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கிறேன். ஒரு ப்ளஸ் 4 அந்த மாதிரி இஞ்சி செட் பண்ணலாம். ஓகே சூப்பர், இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டீட்டெயில்ஸ் இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷார்ப்பனிங் வந்து கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். ஒரு ப்ளஸ் 11 அந்த மாதிரி இஞ்சி செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ள உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்கிங்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், மாஸ்கிங். ஸோ இதை வந்து ஒரு ப்ளஸ் 28 அந்த மாதிரி இஞ்சி செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்குள்ள நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ நாய்ஸ் ரிடக்ஷனை வந்து ஒரு ப்ளஸ் 20 அந்த மாதிரி இஞ்சி செட் பண்ணலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கான்ட்ராஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கான்ட்ராஸ்ட். கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு ப்ளஸ்
11 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ கலர் நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து ஒரு +31 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்னஸ் இருக்கும். ஸ்மூத்னஸ், ஸோ ஸ்மூத்னஸ் வந்து ஒரு 66 அந்த மாதிரி ரேஞ்சு செட் பண்ணிடலாம். ஓகே சூப்பர், நெக்ஸ்ட் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆப்டிமிஸ்டிக்னு இருக்கும், கரெக்டாக வந்து இந்த ஆப்ஷன் பைனாகுலர் போட்ட மாதிரி இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணுறங்க. இதில் ரிமூவ் த குரோமேட்டிக் அப்ரவேஷன் இருக்கும், இதை எனபிள் பண்ணுறங்க. ஓகே, இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர், இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிடலாம். மேலே இருக்க ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிங்க. ஓகே சூப்பர், சேவ் பண்ணியாச்சு. இப்போது ஓகே கொடுத்துட்டு மேலே இருக்க 3 டாட்டு கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெலீட், இதை கிளிக் பண்ணுறங்க. ஸோ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி டெலீட்னு இருக்கும். ஸோ இதை கொடுத்து டெலீட் பண்ணுறங்க. ஓகே சூப்பர், நெக்ஸ்ட்டு இப்போ சேவ் பண்ணிங்களா லைட் ரூமில், இப்போ சேவ் பண்ண இமேஜை சேம் அதே இமேஜை இம்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ அந்த சேவ் பண்ண இமேஜ் வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜ் தான் வந்து நம்ம இப்போ எடிட் பண்ண இமேஜ். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ப்ரீசெட் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், இந்த ப்ரீசெட் தான் அது. ஸோ இந்த ப்ரீசெட் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுத்துருப்பேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க வித்தவுட் பாஸ்வேர்டு. ஓகேவா, இது மட்டும் நான் வித்தவுட் பாஸ்வேர்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட்டு கிளிக் பண்ணிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா காப்பி த செட்டிங்ஸ்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் ஹீலிங் மாஸ்கிங்னு இருக்கும், இதை டிக் பண்ணிவிட்டு டிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போது நம்ம ஃபஸ்ட் எடிட் பண்ண ஃபோட்டோ எடுத்துகிட்டு மேலே இருக்க 3 டாட்டு கிளிக் பண்ணி லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா பெஸ்ட் த செட்டிங்ஸ்னு இருக்கும், ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுறங்க. ஒரே கிளிக்கு தான், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர், வேற லெவலில் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ நான் ஸ்கின்னை ஜூம் பண்ணுறேன், இது பிஃபோர் த ஸ்கின் டோன் அண்ட் இது ஆஃப்டர் த ஸ்கின் டோன், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது பிஃபோர் த இமேஜ், எப்படி இருந்த இமேஜ், ஜஸ்ட் ஒரே கிளிக்கு தான், ஃபுல்லாக வந்து ஒரு ப்ளூ கலரில் அண்ட் ஸ்கின் வேற லெவலாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும் நம்ம, பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்டு இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கீழே ஒரு கிளஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் 3 தான், அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் போட்டுருங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி குவாலிட்டி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்டு என்னை பர்சனலாக எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா நான் பர்சனல் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்டில் தென் டாடா, பை பை ஃப்ரம் SD.